இன்றைக்கி நம்ம சேனலில் அன்னையின் பொன்மொழிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேர்மையாக வாழ்ந்தால் உனக்கு மகிழ்ச்சி என்னும் பரிசை கடவுள் தருவார். உலகில் மோசமான வேலை என்று எதுவும் இல்லை. எந்த ஒரு உணர்ச்சியையும் அடக்காதே, மீறினால் அது முன்பை விட பல மடங்கு அதிகரிக்கும். வீணாக பொழுதை போக்காமல் எதிர்காலத்திற்கு உண்டான பணிகளில் ஈடுபடு. பிறரை மாற்ற விரும்பினால் முதலில் உன்னை மாற்றிக்கொள். கடமைகளை சரியாக செய்தாலே போதும், அதுதான் கடவுளுக்கு அளிக்கும் சிறந்த காணிக்கை. வாழ்வில் சுகதுக்கம் கலந்துதான் இருக்கும், இதை நினைத்து கவலைப்படாதே. எதற்காகவும் பயப்படாதே, எப்போதும் கடவுள் உன்னுடன் இருப்பார். எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என கடவுளிடம் வேண்டு, பிறகு சாப்பிடு. அன்பு நடமாடும் கலைக்கூடமாக உன் மனதை வைத்துக்கொள். எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியுடன் அணுகுவதே வலிமையின் அடையாளம். எதிர்பார்ப்பு இல்லாத பக்தியே மேலான மகிழ்ச்சியை தரும். ஒழுக்கம் என்பது உனது வளர்ச்சிக்கான ஒரு வழிமுறை, அதை உயிராக கருது. உண்மை நேர்மை என்று மனதை தூய்மையாக வைத்திரு. இன்றைக்கி நம்ம அன்னையோட பொன்மணிகளை பற்றி பார்த்தோம் அல்லவா. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா, பாய் பாய்.